அண்டை மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் பள்ளி கல்லூரிகளை திறப்பதற்கு தேதியை ஒத்திவைக்கலாமா என்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்தி, இதுகுறித்த விரிவான தகவல்கள். தமிழகத்தில் கொரோனா பரவலானது கட்டுக்குள் இருந்தாலும் அண்டை மாநிலங்களில் அந்த கொரோனா பரவலானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கேரளா, ஆந்திரா மாநிலங்களில் அதன் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் வருகிற 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளியை திறக்கலாம் என்று அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதனை திறப்பது சாத்தியமாக இருக்குமா, அல்லது திறந்தால் அதிக அளவில் தொற்று பரவலுக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த எல்லையோர மாவட்டங்களான கேரளாவின் எல்லையோர தமிழக மாவட்டங்களான அந்த மாவட்டங்களில் மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக நடத்தலாமா, அல்லது நேரில் அவர்களை அழைத்து வகுப்புகளை நடத்தலாமா என்பது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதில் தமிழக சுகாதாரத்துறை தொடர்பாக ஒரு முக்கிய விஷயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது அந்த எல்லையோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர் முதல் கன்னியாகுமரி வரையிலான அந்த மாவட்டங்கள் அனைத்திலுமே மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக வகுப்புகளை நடத்தலாம் என்று அவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் மற்ற மாணவர்களுக்கு 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வருகிற 1ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்கலாமா, அல்லது தேதியை தள்ளி வைக்கலாமா என்பது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் வரும் 1ஆம் தேதியிலிருந்து வகுப்புகளை திறக்கலாம் என்றும், அதே நேரத்தில் மற்ற மாணவர்களுக்கான தேதியை பின்னர் அறிவிக்கலாம் என்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் அதிகாரப்பூர்வமாக எந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள், பள்ளிகளை குறித்த தேதியில் திறப்பதற்கு அரசு திட்டமிட்டிருக்கிறதா, அல்லது தேதி மாற்றம் செய்யப்பட்டு பின்னர் அறிவிக்கப்படுமா என்பது வந்து விரிவாக இன்று வரக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்படும். இருந்தாலும் தற்போது தமிழகத்தில் கொரோனாவானது கட்டுக்குள் இருந்தாலும் அண்டை மாநிலங்களில் அதிகரித்திருக்கக்கூடிய காரணத்தினால் தமிழகத்தில் பள்ளிகளை வருகிற 1ஆம் தேதியிலிருந்து 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு திறக்கலாமா, அல்லது தேதியை தள்ளி வைக்கலாமா என்பது தொடர்பாகவும், அல்லது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் அந்த குறிப்பிட்ட தேதியில் திறக்கலாமா என்பது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த விவாதத்தில் எடுக்கப்பட்டக்கூடிய முடிவு அடிப்படையில் இன்று மாலைக்குள்ளாக தமிழக அரசு ஒரு சுற்றறிக்கையை வெளியிட இருக்கிறது. பள்ளிகள் திறப்பில் மாற்றம் எதுவும் இருக்குமா என்பதை அதன் மூலமாக அதிகாரப்பூர்வமாக அவர்கள் அறிவிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்தி.